ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முடி ரொம்ப வறண்டு போகுதா? ஒரே வாரம் கடுகு எண்ணெயை தேய்த்து பாருங்கள். குளிர்காலம் வந்துவிட்டாலே போதும், நம் தலைமுடிக்கும் சர்மத்திற்கும் ஸ்பெஷல் பராமரிப்பு தேவைப்படுகிறது. இந்த காலத்தில் சர்மமும் கூந்தலும் வறண்டு போய்விடும். ஏன் நீங்கள் அதிக நேரம் ஆபீஸில் ஏர் கண்டிஷன் அறையில் இருந்தாலும் கூட கூந்தல் வறண்டு போகக்கூடும். இதனால் கூந்தல் உதிர்வு, பிளவுபட்ட முடி, கூந்தல் வளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். கூந்தலும் பொலிவிழந்து போய் முரடாக மாற ஆரம்பித்து விடும். பார்ப்பதற்கு கலை இழந்து போய் காணப்படும். உங்கள் தலையை கடுகு எண்ணெய் கொண்டே அழகாக்கி விடலாம். இந்த கடுகு எண்ணெய் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். கடுகு எண்ணெய் கூந்தலுக்கு ஒரு நல்ல கண்டிஷனர் மாதிரி செயல்படுகிறது. வறண்ட கூந்தலால் ஏற்படும் அரிப்பு போன்றவற்றை இந்த எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்து சரி செய்யலாம். தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கூந்தல் வளர்ச்சியை தூண்டுகிறது. தேவையான பொருட்கள் கடுகு எண்ணெய், முட்டை. ஒரு பவுலை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் கடுகு எண்ணெய் மற்றும் முட்டையை சேர்த்து நன்றாக கலக்கவும். அதை தலையில் தடவி கொள்ளுங்கள். ஒரு சுத்தமான துண்டை எடுத்து அதை சூடான நீரில் நனைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது அதை தலையில் கட்டி 30 to 5 நிமிடங்கள் வைக்கவும். பிறகு மைல்டான ஷாம்புவை கொண்டு அலசி கொள்ளுங்கள். இப்படி செய்து வந்தால் சீக்கிரமே வறண்ட கூந்தல் பொலிவாக மாறும். கூந்தல் அழகு பெறும். கடுகு எண்ணெய் தேங்காய் எண்ணெயுடன் சற்று அடர்த்தி அதிகம் என்பதால் அதில் பிசுபிசுப்பு தன்மை அதிகமாக இருக்கும். சாதாரணமாக தலைக்கு தேங்காய் எண்ணெய் அப்ளை செய்வது போல் அப்ளை செய்து கொள்ளாமல் வெளியில் அலுவலகத்திற்கு செல்பவர்களாக இருந்தால் 2 tablespoons கடுகு எண்ணெயை 1 tablespoon தேங்காய் எண்ணெயுடன் கலந்து லேசாக சூடு செய்து தலைமுடியின் வேர்கால்கள் முதல் நுனி வரையிலும் நன்கு அப்ளை செய்து இரவு முழுவதும் அப்படியே விட்டு விடுங்கள். காலையில் எப்பொழுதும் போல மைல்டான ஷாம்புவை கொண்டு தலையை அலசி விடுங்கள். ஒரு வாரம் தொடர்ந்து இதை செய்து பாருங்கள். அதனால் கிடைக்கும் பலன்களை நீங்களே நன்கு உணருவீர்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.